நம்ம வீடுகளில் விசேஷ நாட்கள், விநாயகர் சதுர்த்தி மாதிரியான பண்டிகை நாட்களில் செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போதும் செய்கிறது போல் இல்லாமல் ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோடு இந்த பூரணம் வந்து செஞ்சுருக்கேன். நார்மலாக செய்கிறத விட 10 மடங்கு டேஸ்ட்டாக வந்து இந்த பூரணம் வந்து இருக்கும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இந்த 1 கப் அளவுக்கு வேர்க்கடலைக்கு 1.5 கப் அளவுக்கு வந்து தேங்காய், 1.5 கப் அளவுக்கு வந்து வெல்லம், நல்லா கழுவி எடுத்த பூரை செய்யலை. ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த தேங்காவை நல்லா வந்து அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது அந்த தேங்காய் நல்லா வந்து ஈரப்பதம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தையும் இந்த தேங்காய் கூடவே சேர்த்து நல்லா இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு வந்து இந்த தேங்காவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காவும் வெல்லமும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த வறுத்த வேர்க்கடலையும் வந்து இந்த பூரணத்தில் வந்து சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை இந்த பூரணத்தை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அரிசி மாவு நீங்கள் கடைகளில் கேட்டாவே வந்து கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வந்து இடியாப்ப மாவு வந்து இருக்கும். ஸோ அந்த மாவை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க, அதாவது பூரணத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய பவுல் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வந்து இந்த பதத்துக்கு மாவு வர அளவுக்கு வந்து பிசைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கையை வச்சு வந்து இந்த மாவை இந்த பதத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ இந்த மாவு உருட்டினதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூவரசம் இலை இருக்கு இல்லையா, இந்த பூவரசம் இலையில வந்து கொஞ்சமாக வந்து அந்த மாவை எடுத்துக்கிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து மெல்லிசாக தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப மொத்தமாக தட்டிட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கும் டைம் எடுக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக வந்து இதை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பூரணம் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து அந்த இலையும் சேர்த்து மடித்து எடுத்து ஒரு இட்லி பானை தட்டில் எப்போது இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு இந்த கொழுக்கட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இலையோட கலர் நல்லா வந்து மாறி இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். வழக்கமாக செய்கிற பூரணத்தை விட இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு செஞ்சிங்கன்னா பூரணத்தோட டேஸ்ட் இன்னும் 10 மடங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பூரணத்தை 1 தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.